ஜெயபாலன் பேசுகிறேன். ஏற்றுமதி வியாபார நிலவரங்களை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். உள்நாட்டு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் வெளிநாட்டு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் கடல் அளவுக்கு வேறுபாடுகள் இருக்குதுன்னு பலமுறை சொல்லியிருக்கேன். தனியாக ஒரு புக்கே எழுதியிருக்கேன் நான். உள்நாட்டு வியாபாரத்துக்கும் வெளிநாட்டு வியாபாரத்துக்கும் என்னென்ன வேறுபாடுகள்லாம் இருக்குது அப்படின்ட்டு நிறைய பக்கம் 1000 பக்கம் கூட எழுதலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போது உள்நாட்டு வியாபாரத்தில் வியாபார ரீதியாக தகவல்கள் கொடுக்கறதுக்கோ உதவிகள் செய்கிறதுக்கோ ஒத்துழைப்பு தருவதற்கோ எந்த நிறுவனத்தையும் அரசாங்கம் இதுவரைக்கும் உருவாக்கலை. நான் சேல்ஸ் ஆக்சுவலையும் வேலை பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன் பரம்பரை. ஆனால் வெளிநாட்டு வியாபாரத்தில் ஏற்றுமதி வியாபாரத்தில் குறிப்பாக ஏற்றுமதியும் இறக்குமதியும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டும் வெளிநாட்டு வியாபாரமாக இருந்தாலும் கூட ஏற்றுமதிக்கு அரசாங்கம் அதிக முக்கியத்துவம் கொடுக்குது, இறக்குமதிக்கு எந்த விதமான முக்கியத்துவமும் கொடுக்குறதில்ல. ஏன்னா இறக்குமதி செய்கிறதன் மூலமாக நாட்டின் பொருளாதாரம் பாதிக்கப்படும். நம்ம நாட்டு பணம் வெளிநாட்டுக்கு போகிறதுனால இறக்குமதி செய்கிறதுனால நம்ம நாட்டு பொருளாதாரம் வலுவடையும். வெளிநாட்டு பணம் இந்தியாவுக்கு வந்து சேர்கிற காரணத்தினால அதனால் ஏற்றுமதி வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக ஆரம்பிக்கிறவங்களோ அல்லது பல வருஷங்களாக பல தலைமுறைகளாக ஏற்றுமதி வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கோ மொத்தத்தில் ஏற்றுமதி வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்கம் பல வகைகளில் உதவிகள் செய்து இருக்கு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இது அப்படி உதவி செய்யக்கூடிய பல நிறுவனங்களில் சில நிறுவனங்களில் இந்த எபிசோடு மூலமாகவும் பார்க்கலாம். இன்றைக்கி ஒரே எபிசோடில் எல்லா நிறுவனங்களை பற்றியும் பேச முடியாது. இன்றைக்கி முதல் பகுதியாகவும் அடுத்த வாரம் 2வது பகுதியாகவும் பார்க்கலாம். ஏற்றுமதி வியாபாரத்தில் இறங்குறவங்களுக்கு வெளிநாட்டு வியாபாரங்கிறனால ஒரே குழப்பமாக இருக்கும். பலவிதமான கலவரங்கள் மனசில், பலவிதமான குழப்பங்கள், ஒரு தெளிவு கிடைக்காதது, சரியான தகவல்கள் எங்கேயுமே நம்பிக்கையோடு கிடைக்காத சூழ்நிலைகள், இப்படி பல காரணங்கள்னால ஏற்றுமதி வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்கம் நிறைய உதவிகள் செய்யுது. அந்த உதவிகள் பெரும்பாலும் இலவசமாக தான் செய்து அரசாங்கம் அப்படிங்கிறதும் உண்மை. அதில் நாம் பார்க்கக்கூடிய முதல் நிறுவனம் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு சென்டர் ITC, சுவிட்சர்லாண்டில் இருக்குது. இது வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், உலக வியாபார அமைப்பு, அந்த நிறுவனத்தில் ஒரு பிரிவு, இது ஒரு டிபார்ட்மெண்ட். WTO-ல ITC இன்டர்நேஷ்னல் ட்ரேட் சென்டருங்கிறது ஒரு பிரிவு. இது வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில், வெஸ்டர்ன் யூரோப்பில், சுவிட்சர்லாண்டுங்கிற நாட்டில் இருக்குது. இதோடைய வெப்சைட் வந்து intrasen.org, intrasen.org. இந்த சைட்டுக்குள்ளே பார்த்தா உள்ளே போனோம்னா பிரமிக்கத்தக்க தகவல்களும் யோசனைகளும் அறிவுரைகளும் யார் வேணாலும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு கட்டணம் அது இதுன்னு எதுவுமே கிடையாது. இந்த WTOங்கிற அமைப்பு 1995 இதுக்கு புதுசாக WTOன்னு பேர் வச்சாங்க. அதுக்கு முன்னால் GATT, GATT, ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டேரிஃப், இப்படின்னு ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்ட நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு குழுவாக இருந்தாங்க. GATT ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்ட நாடுகள்லாம் அந்த நாடுகளுக்கு ஒரு அமைப்புன்னு பேர் வச்சது 1995 ஜனவரி 1ஆம் தேதி WTO, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பேர் வச்சாங்க. அந்த நிறுவனத்தில் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தா நமக்கு நிறைய தகவல்கள், யோசனைகள், அறிவுரைகள்லாம் கிடைக்குது அப்படிங்கிறது உள்ளதை பாருங்கள், நல்லாவே தெரியும். 2வது CBA, நெதர்லாண்டுங்கிறது அது ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி. இந்த உலகத்திலேயே லார்ஜஸ்ட் சீ போர்ட் வந்து நெதர்லாண்டில் தான் இருக்குது. நெதர்லாண்டில் ராட்டர்டாம்ங்கிற போர்ட்டு. அந்த நெதர்லாண்டில் வந்து CBI அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது, சென்டர் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் இம்போர்ட்ஸ் ஃப்ரம் தி டெவலப்பிங் கண்ட்ரீஸ். அது அவங்க நாட்டு மொழியில் அது CBI தான், CPI கிடையாது, CBI. அது CBIங்கிற நிறுவனத்துடைய வெப்சைட் வந்து CBI.EU. இந்த வெப்சைட்டு போய் பார்த்தோம்னா
எக்ஸ்போர்ட்டர்களுக்கு தேவையான எக்கச்சக்கமான யோசனைகள், தகவல்கள், அறிவுரைகள், புள்ளிவிவரங்கள் எல்லாமே இதில் கிடைக்கும். இதை யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இதில் வந்து போய் நீங்கள் ஃபார்மலாக ரிஜிஸ்டர் பண்ணி மெம்பர் ஆகணுமே தவிர அது கட்டணம் எதுவுமே கிடையாது. இது ரெண்டாவது ஒரு மிக முக்கியமான ஒரு நிறுவனம் உலகம் முழுவதும். அதாவது உலகம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலக நாடுகளை ரெண்டு பிரிவாக பிரித்து வச்சுருக்காங்க. டெவலப்பிங் கண்ட்ரீஸ், டெவலப்டு கண்ட்ரீஸ், முன்னேறிய நாடுகள், முன்னேறி வரும் நாடுகள். இந்த ரெண்டு பிரிவு. நம்ம வந்து ரெண்டாவது பிரிவு, முன்னேறி வரும் நாடுகளில் இருக்கோம். பொதுவாகவே இந்த உலக அமைப்புகளில் பார்த்திங்கன்னா முன்னேறி வரும் நாடுகளிலிருந்து வரும் ஏற்றுமதியை ஊக்குவிக்கிறதுக்காக உதவக்கூடிய நிறுவனங்கள், திட்டங்கள் நிறைய இருக்குங்கிறது உண்மை. இது மூணாவதாக இந்தியன் எம்பசிஸ் அல்லது டிப்ளமேட்டிக் மிஷன்ஸ் அப்ராட். இந்தியன் எம்பசிஸ் அல்லது டிப்ளமேட்டிக் மிஷன்ஸ் அப்ராட், வெளிநாடுகளில் உள்ள இந்தியாவின் தூதர் அலுவலகங்கள். நம்ம நாட்டுடைய தூதர் அலுவலகங்கள், இந்தியாவுடைய தூதர் அலுவலகங்கள் உலகத்தில் எல்லா நாடுகள்லையும் இருக்கு. வேறுபாடு ஏதும் இல்லாமல் எல்லா நாட்டிலையும் அந்த நாடுகளில் இருக்கிற இந்தியன் எம்பசிஸ் அல்லது டிப்ளமேட்டிக் மிஷன்ஸ் அல்லது வெளிநாட்டு தூதர் அலுவலகங்கள் அத்தனையும் அங்கே உள்ள ஹை கமிஷனர் அல்லது கவுன்சல் ஜெனரல் அல்லது அம்பாசடர் அல்லது எம்பசி இப்படிங்கிற பல பேரில் வந்து அவங்க அந்த நிறுவனத்தை தலைமையேற்று நடத்திக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட கவர்னர் ரேங்கில் உள்ள ஆஃபீஸு அது. அந்த ஆஃபீஸுகளை நம்ம தொடர்பு கொண்டோம்னா நமக்கு தேவையான பல விதமான யோசனைகள், தகவல்கள், அறிவுரைகள், நம்ம அந்த நாட்டில் விற்க விரும்புகிற பொருள் அதோடைய குவாலிட்டி எப்படி இருக்கணும், பேக்கிங் இருக்கணும் எப்படி இருக்கணும், அவங்க எப்படி வேணும்னு விரும்புவாங்க, நம்ம எப்படி செய்யணும், இந்த மாதிரி தகவல்கள் எல்லாமே அவங்கக்கிட்ட இருந்து எத்தனை முறை வேணாலும், எந்த பொருளை பற்றி வேணாலும், எந்த நாட்டுக்கு வேணாலும் இமெயில் மூலமாக ஜஸ்ட் ஒரு மெயில் அனுப்பி விவரங்கள் கேட்டு நல்ல முறையில் பயன்படுத்திக்க முடியும். அதையும் பார்த்துக்கணும். நீங்கள் ஒரே நாட்டில் கூட 2, 3, 4, 5 அலுவலகங்கள்லாம் இருக்கிறது உண்டு. நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கூகுளில் சர்ச் பண்ணியே பார்க்கலாம், டிப்ளமேட்டிக் மிஷன்ஸ் அப்ராட் அல்லது இந்தியன் எம்பாசிஸ் அப்ராட் இப்படின்னு பார்க்கலாம். நம்ம நாட்டு அலுவலகங்கள் எல்லா நாட்டிலையும் இருக்குது. அதே போல் எல்லா நாட்டு அலுவலகங்களும் நம்ம நாட்டில் டெல்லியிலையும் இருக்குது, மற்ற கல்கத்தா, சென்னை போன்ற இடங்கள்லையும் நிறையா இருக்குது. சென்னையிலேயே கிட்டத்தட்ட ஒரு 40 நாடுகளுக்கான அலுவலகங்கள் இருக்குது. அங்கே இருக்கிறவங்க அப்புறம் அவங்க நாட்டுக்காரங்களாக இருப்பாங்க. நம்ம நாட்டு வெளிநாட்டு தூதர் அலுவலகத்தில் இருக்கவங்கலாம் நம்ம நாட்டுக்காரங்களாக இருப்பாங்க. மிக நல்ல முறையில் உதவி செய்கிறாங்க, அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கலாம். எத்தனை முறை வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளலாம். மிக நல்ல முறையில் உதவி செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அதாவது இவங்கெல்லாம் ஏன் இந்த மாதிரி உதவி செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியை பெரும்பாலும் தீர்மானிக்கிறது அந்த நாட்டுடைய ஏற்றுமதி வியாபார வளர்ச்சி தான். ஏற்றுமதி அதிகமாக 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 வெளிநாட்டில் இருந்து வெளிநாட்டு பணம் இந்த நாட்டுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது. அது எல்லாம் ஒட்டுமொத்தமாக அந்நிய செலாவணி கையிருப்பாக மாறுது. இது அதிகமாக 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 நாட்டின் பொருளாதாரம் வலுவாகிக்கிட்டே வருது. அதனால் அதற்கு தேவையான உதவிகளை அரசாங்கம் இந்த மாதிரி பல்வேறு நிறுவனங்கள் மூலமாக செய்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது நாலாவது வந்து எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில்ஸ், ஏற்றுமதி வளர்ச்சி கழகங்கள். இந்தியாவில் இது வரைக்கும் இன்றைக்கு தேதி வரைக்கும் 37 ஏற்றுமதி வளர்ச்சி கழகங்களை அரசாங்கம் உருவாக்கி வச்சுருக்கு. இன்னும் போக போக 38வது, 39வது, 40வது விரைவில் வரலாம், வரும். இந்த எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில், ஏற்றுமதி வளர்ச்சி கழகங்கள், இந்த வளர்ச்சி கழகங்கள் வந்து ஒரு ஏற்றுமதியாளருக்கு தேவையான எல்லா விதமான ஒத்துழைப்பையும், உதவிகளையும், தகவல்களையும், யோசனைகளையும், அறிவுரைகளையும், புள்ளி விவரங்களையும், இறக்குமதியாளர் விலாசங்களையும் தரத்தான் செய்கிறாங்க. இந்தியாவிலிருந்து சுமார் 65,000 பொருட்கள் வெளிநாட்டுக்கு விற்கப்பட்டுக்கிட்டு வருது என்று ஒரு புள்ளி விவரம் இருக்குது. அந்த 65,000 பொருட்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த 37 எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலில் ஏதாவது ஒரு கவுன்சில் கீழே தான் வரும். அந்த கவுன்சிலில், அந்த கவுன்சிலில் சேர்ந்த அந்த பொருளை, நீங்கள் எந்த பொருளை வெளிநாட்டுக்கு விற்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்த பொருளுக்கு சம்மந்தப்பட்ட 37 ஏற்றுமதி வளர்ச்சி கழகங்களில்
நீங்க மெம்பராக சந்தா தொகை கட்டி சேர்ந்து அவங்க கிட்ட ஆர்சிஎம்சி பதிவு செய்த உறுப்பினரான சர்டிபிகேட் வாங்கினால்தான் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அப்படி அந்த ஆர்சிஎம்சி வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த உதவி வேணாலும் அவங்ககிட்ட பயன்படுத்திய முடியும். அது மட்டும் இல்லை, ஏற்றுமதி செய்ததுக்கப்புறம் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த சலுகை தொகைகள் இன்சென்டிவ்ஸ், அந்த இன்சென்டிவ்ஸ் பல வகைப்படும். அந்த இன்சென்டிவ்ஸை கிளைம் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஆர்சிஎம்சி இருந்தால் தான் கிளைம் பண்ண முடியும். அதே போல் ஆர்சிஎம்சி வச்சுக்கிட்டு நீங்கள் வேண்டிய உதவிகளை நேரில் போயோ அல்லது மெயில் அனுப்பியோ அல்லது தபால் மூலமாகவோ ஃபோனில் கேட்டோ பயன்படுத்திய முடியுங்கிறது மிக முக்கியமான உண்மை. அடுத்தது அஞ்சாவது, எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் இசிஜிசி, ஏற்றுமதி வளர்ச்சி ஏற்றுமதி உத்தரவாத கழகம், ஏற்றுமதி கடன் உத்தரவாத கழகம்னு அது பேர். அதாவது வெளிநாட்டு வியாபாரத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே பார்த்தீங்கன்னா, வாங்குறவங்கிட்டருந்து பணம் பத்திரமாக வந்து சேருமா அப்படிங்கிறது தான். அப்போது வாங்குறவங்கிட்ட இருந்து வெளிநாட்டு இறக்குமதியாளர்கிட்ட இருந்து அட்வான்ஸ் பேமெண்ட்டோடையோ அல்லது எல்சிங்கிற லெட்டர் ஆஃப் கிரெடிட்டுங்கிற டாக்குமெண்ட் மூலமாகவோ ஆர்டர் வாங்கிட்டால் பணம் கிடைக்கிறதுல பிரச்சனைகள் பெரும்பாலும் இருக்காது. அப்படி இல்லாமல் மற்ற முறைகளில் பணம் வசூலிக்கிறது ஒத்துக்கிட்டு ஆர்டர் வாங்கிடணும்னு சொன்னால் அதில் பேமெண்ட்டில் ரிஸ்க் இருக்குது, ஆபத்து இருக்குது. அந்த ரிஸ்க்குக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்கறதுக்காக வேண்டி இந்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி தான் இசிஜிசி, எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன். இதோடைய அலுவலகம் தலைமை அலுவலகம் பாம்பேலையும் ரீஜனல் ஆஃபீஸ் இந்தியாவில் பல இடங்கள்லையும் இருக்குது. இந்த பல அலுவலகங்கள் வந்து சென்னையில், கோயம்புத்தூரில், சேலத்தில், திருப்பூரில், கரூரில், மதுரையில், தூத்துக்குடியில் இப்படி பல இடங்களில் இருக்குது. ஸோ இதை வந்து அரசாங்கம் உருவாக்கி வச்சுருக்கு. இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து உள்நாட்டு வியாபாரத்தில் இல்லை. அதே போல் நம்ம சரக்கு அனுப்புகிற சரக்கு வந்து பத்திரமாக போய் சேர்றதில் ஆபத்து ஏற்பட்டால் அதுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுக்காக வேண்டி ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்பரேஷனுங்கிற நிறுவனமும் இருக்குது, ஜிஐசி. இதெல்லாம் எல்ஐசி மாதிரியே ஒரு நிறுவனங்கள் தான், ஜிஐசியோ இசிஜிசியோ. இதில் நீங்கள் இன்சூர் பண்ணி சரக்கை அனுப்பும்போது போகிற வழியில் சரக்கு இழப்பு ஏற்பட்டால் அதுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணக்கூடிய வசதியும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் இருக்குது. அடுத்து இதுவரைக்கும் 5 நிறுவனங்களை பற்றி பேசியிருக்கோம், தொடர்ந்து 20 நிறுவனங்களுக்கு மேலே இருக்குது. அதை அடுத்த எபிசோடில் தொடர்ந்து பேசுவோம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.